వెల్కమ్ టు రేణుగా రెసిపీ. நாங்கள்டே செய்ய போகிறது பீட்ரூட் சாதம். இது வந்து மரக்கறியெல்லாம் தனியாக கறியெல்லாம் வச்சு நாங்கள் சோறுகளோட சாப்பிட்றத விட இப்படி சேர்த்து மரக்கறியை சேர்த்து செய்யக்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இருந்துட்டு இப்படி செய்து சாப்பிடக்க ஈஸியாகவும் இருக்கும், விரைவாகவும் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் சாதம் இப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். வாங்கும் வணக்கம். இந்த பீட்ரூட் சாதம் செய்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த கப்பில் ஏற்கனவே நான் சோறு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பீட்ரூட் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் செத்த மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்சளவு பெருங்காய பவுடர் போட்டு கழுவோம், தேவையான அளவு உப்பு, இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வாங்கோ செய்முறைக்குள்ளே போகும். இதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன், கடுகு வடிக்கட்டும். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு. பொறிஞ்சிட்டு நாங்கள் இதுக்குள்ளே வட்டியிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்து கொள்வோம். கொஞ்சமாக செத்த மிளகாய் வட்டியிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்வோம். வெங்காயம் வரப்பதமாக வதங்கிட்டது. இதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிற இந்த கருவேப்பிலையும் சேர்த்து கொள்வோம். இதோடையே நாங்கள் இந்த ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து கொள்கிறேன். ஒரு சின்ன பீட்ரூட்டை நடத்தினான். இதுக்குள்ளே நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். காரத்துக்கு வேணுமெண்டா நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கொள்ளலாம். நான் செத்த மிளகாயும் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கபடியே நான் இதுக்குள்ள மிளகாத்தூள் போடலை. உங்களுக்கு வேணுமெண்டு சொன்னால் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு இதை வதக்கி கொள்ளலாம். இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துட்டது. ஒரு பிஞ்சளவு பெருங்காய பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிட்டது. இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்ச சோறை போட்டு கிளறி கொள்வோம். நல்ல சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிட்டது. இனி இதை நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். நல்ல ஆரோக்கியமான சுவையான இந்த பீட்ரூட் சாதம் ரெடி. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கிறபடியே எங்களுக்கு பசியையும் தூண்டக்கூடியது. வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறியாக செய்து சோறோடு சாப்பிட்றத விட இப்படி செய்து சாப்பிடக்க ஒரே மாதிரியே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செய்து சாப்பிடக்க எங்களுக்கும் சாப்பிட ஆசையாக இருக்கும். இரத்த விருத்திக்கு தேவையான சத்துக்கள் உள்ள ஒரு மரக்கறி இந்த பீட்ரூட் சாதத்தை. நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.